வந்து காரகத்துவத்தை அதிகப்படுத்துமே தவிர ஆதிபத்தியத்தை ஒன்றும் செய்யாது. அப்பா உயிரோடு இருக்கிறாரு, அவ்வளோதான். இல்லைன்னா அப்பா செத்து போனார். இந்த இடத்துல லக்னாதிபதியின் வலுவை பொறுத்து சூரியன் சந்திரன் தசை நடந்தால் தாய் தந்தையை அவர் பிரிகிறார் அல்லது இழக்கிறார். சூரிய சந்திர தசை நடக்குது, தாய் தந்தை செத்து போகிறாங்களா உயிரோடு இருக்கிறாங்களா, பிரிகிறாரா இழக்கிறாங்களான்றதை பார்த்தணும். லக்னாதிபதியின் வலுவை பொறுத்து அதுக்கு தான் நான் எல்லாத்தையும் சுற்றி வாங்கன்றேன். லக்னாதிபதி அடிபட்டு போனார்னா அப்பா அம்மா செத்து போனாங்கன்னு அர்த்தம். சரி, அப்பா அம்மா இல்லாமல் பிச்சைக்காரர்கள் ரோட்டில் இருக்கிறாங்களா, அப்போ அவங்க ஜாதகம் எப்படி இருக்கும்? அப்பா அம்மா இல்லை, அப்பா அம்மா இல்லாமல் பிச்சை எடுக்கிறவங்க ஜாதகம் எப்படி இருக்கும்? அதான் பிச்சைக்காரங்க எல்லாருமே வசதி வேறு வாய்ப்புகள் கிடைக்காதவங்க இல்லை. அவங்க சோம்பேறியாக பிச்சை எடுத்து சாப்பிட்றவன் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாதவன் இருக்கிறான் இல்லையா, அவனுடைய லக்னாதிபதி வலு பலவீனமாக இருக்கும் இல்லையா. ஆக எல்லாத்தையும் நீங்கள் சிங்கிள் பாயிண்டில் பார்க்காம ஒட்டு மொத்தமாக பலன், ஆனால் அது மெதுமெதுவாக தான் அனுபவத்தில் தான் வரும். இது இந்த அனுபவம் இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேசுகிறேன்னு சொன்னால் அந்த 40 வருஷத்துக்கு மேலான அப்படியே படிப்படியாக ஒரு ஜாதகமாக பார்த்த அனுபவம். சூரியன் சந்திரன் எந்த நிலைமையில் இருக்கிறாங்க, எந்த கிரகத்துடைய திசை நடந்துக்கிட்டு இருக்கு, அதோடைய பருவ வயது என்ன. இப்போ இந்த பெண்ணை பற்றி கல்யாணத்துக்காக கேட்குறாங்க, 28-25 வயசில் இருக்கிறனால கேட்குறாங்க, 50 வயசில் என்ன நடக்கும்? அப்போ அந்த மாதிரியான பருவத்திற்கு ஏற்றாற் போல் என்னென்ன எப்படி எப்படி நடக்கும் அப்படின்னு. இப்போ நேற்று கூட லைவில் பார்த்தீங்கன்னா ஒரு 55 வயசு லேடி எனக்கு கல்யாணம் பண்ண சொல்கிறாங்க, கல்யாணம் பண்ணுவான்னு கேட்டுச்சு. உனக்கு கல்யாணமே பண்ண மாட்டோமா, உனக்கு ஆசையே இல்லைம்மான்னு. ஏதோ ஒரு ஆசையே, ஏதோ ஒரு லக்னம், உனக்கு கல்யாணமே நடக்காது, நீ சும்மா என்கிட்ட கேட்குற, உனக்கு கல்யாணம் ஆசையே கிடையாதுன்னு. அதுக்கப்புறம் தான் சொல்லுது எனக்கும் கல்யாணம் ஆகலை, எங்கள் அண்ணன் அக்காவுக்கு 3 பேருக்கும் கல்யாணம் ஆகலைன்னுச்சு. அப்படித்தான் பார்த்தோன்னே சொல்லிடலாமே, பொண்ணு கேட்டு வராங்கன்னு வச்சு, அதெல்லாம் உனக்கு கல்யாணம் ஆசையே கிடையாதுமா, நீ எப்படிம்மா கல்யாணம், பொண்ணு கேட்ட வந்தால் நீ கல்யாணம்லாம் பண்ண மாட்டேன். அப்படி தான் இந்த இடத்துல நீங்கள் கேட்ட சூரியன் சந்திரன் விஷயங்கள் எந்த வயதில் நடக்குது, இதனை எடுத்து ரொம்ப முக்கியம் லக்னாதிபதி. ஒருவேளை கும்ப லக்னமாக, அந்த பெண்ணு கும்ப லக்னம் மாதிரி ஞாபகம் இல்லை, கும்ப லக்னமாக இருந்தால் உறவு தேவையில்லைன்னு நினைப்பாங்க. அவங்க கும்ப லக்னக்காரங்க தனியாக வானத்துலேருந்து குதிச்சிட்டவங்க, யாருக்கும் பிறக்காதவங்க. கும்ப லக்னத்துக்காரங்களுக்கு எந்த கிரகம் வலுத்திருக்கிறதோ அந்த கிரகத்துடைய, கும்பலக்கணக்காரங்க குழந்தைகள் பேரில் கூட பாசத்தை ஒரு மாதிரி இதாக தான் காட்டுவாங்க. அது என்ன சொல்கிறது, எதிர்பார்த்து பிரதிபலன் எதிர்பார்த்து சுயநலமா. நாளைக்கு நீ என்னை காப்பாற்றவே மாட்டியோ, இன்றைக்கி எதுக்கு உனக்கு எழுதி வைக்கணும், நான் செத்ததுக்கப்புறம் உனக்கு சொத்து, நான் செத்ததுக்கப்புறம் இந்த சொத்தை எடுத்துக்கோ. கும்பலக்கணம் இருக்கும்போதே எழுதி கொடுத்துட்டு அனாதை விடுதிக்கு போகிறது மீன லக்னமும் தனுசு லக்னமும். அப்படி நீங்கள் லக்னத்தின் அடிப்படையில் நீங்கள் கேட்ட கேள்வி எல்லாமே கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா, என்னடா அந்த மனுஷன் இப்படி சொல்கிறாரே, கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா எதை எதை எங்கெங்கே கொண்டு வந்து கனெக்ட் பண்ணணும்னு புரியும். நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி ஒரு கார் இருக்குது, அந்த கார் வந்து ஸ்டேரியங்கனால் ஓடலை, வீல்னால் ஓடலை, எல்லாமே சேர்ந்து 4 வீல் இருக்குது, ஒரு ஸ்டேரியங் இருக்குது, எல்லாமே சேர்ந்து சின்ன சின்ன நட்டு வரைக்கும் சேர்ந்து தான் ஓடுது. அது மாதிரி தான் ஜாதகம். நீங்கள் இந்த இடத்துல இப்போ காலங்காலமாக தவறாக சொல்லப்பட்டிருக்கிறது என்ன, குழந்தைய பார்க்கணும்னா 5ஆம் பாவத்தை பார்த்தா போகிறோம், கிடையாது. நீங்கள் லக்னத்தையும் பார்க்கணும். நான் மறுபடியும் சொல்லுவேன், 12 பாவங்களையும் நீங்கள் பார்க்குறதுக்கு ஒவ்வொரு பாவகத்தையும் லக்னத்தையும் தொட்டு அந்த பாவகத்தையும் தொட்டு, லக்னத்திற்கு போய் அந்த பாவகத்துக்கு திரும்பி வந்து, லக்னத்திற்கு போய் மறுபடியும் அந்த பாவத்துக்கு, இப்படி தான் நீங்கள் பலன் சொல்லணும். அப்படி சொன்னால் தான் உங்களுக்கு பலன் சரியாக இருக்கும், இல்லைனா நீங்கள் அடித்தே பேச முடியாது, உங்களுக்குள்ளே ஒரு சந்தேகம் வந்துடும், ஒருவேளை இது சரியோ தப்போ. முதல்ல பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி, ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜருக்கு முன்னாடி எனக்கு பலன் தெரியுன்றத உங்கள் மனசுக்கு நீங்கள் ஏமாற்ற முடியாது. நீங்கள் என்ன ஏமாற்றலாம், ஊரை ஏமாற்றலாம், உங்களை நீங்கள் ஏமாற்ற முடியாது. உங்கள் மனசில் முதல்ல அந்த கான்ஃபிடென்ட் வரணும், எனக்கு பலன் சொல்வதற்கு நன்றாக வரும், நான் நலன் நன்றாக பலன் சொல்லுவேன். அதுக்குத்தான் இன்னும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை சொன்னேன், தெரிஞ்சதை முதல் சொல்லிவிடுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பார்க்குறது, அதுக்கப்புறம் அவங்களே எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க.
ஓ ஆ சொல்லுங்கம்மா. தாய் மாமன் பாவம் ரெண்டு பேரையும் சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறார்னு அர்த்தம். காரக ரீதியாக வந்துடுங்க. ஒன்று, தன்னுடைய அறிவால் தந்தையோ மகனோ இந்த நிலைமையை சரி செய்கிறார்கள், அல்லது ஜாதகருடைய தாய்மாமன் அப்பாவாகிய மச்சினனுக்கும் மருமகனாகிய அந்த பையனுக்கும் நடுவில் இருக்கிறார்னு அர்த்தம். பாயிண்ட் வந்துருச்சா? உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகங்களை பாருங்கள், கரெக்டாக இருக்கும். அவர் ஒன்பரைக்கு பறக்கலை, வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. இந்த இடத்துல தான் மனசு மயங்கிடக்கூடாது. ஒருவேளை அஞ்சில் குரு இருந்தால் காரகோ பவனாசியோ மயங்கிடக்கூடாது. அந்த இடத்துல அப்படிலாம் செய்ய மாட்டார். வயலே செய்யாது, அந்த வேலையே செய்யாது. சூரிய சந்திரங்கிறதுல அதிவக்கிரமாக இருந்தால் வேலை செய்யாது. சந்திரனோட பார்வை என்ன இருந்தாலும், சந்திரனோட பார்வை அமாவாசையாக இருந்தாலும் அவருக்கு அவரை வலிமைப்படுத்தும். உச்சபுதனுடைய அமைப்பும் அவரை வலிமைப்படுத்தும். அவர் ஒன்பரைக்கு பறக்கலை. அதே மாதிரி சமீப காலமாக தான் ஒரு பெரிய விழிப்புணர்வு வருது லக்னம். நான் பேசுனதுக்கு அப்புறம் தான். ஆ சொல்லுங்கம்மா. லக்னாதிபதி மறைஞ்சு அதெல்லாம் ஒன்றும் தப்பே இல்லைம்மா. லக்னத்தை குரு பார்த்துட்டாலே உற்சாகம் உள்ள, எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உடல் மனம், பிராட் மைண்டட். கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, அடி வாங்குறார், தாங்குறார். அடி வாங்குறாரான்றது அடுத்த அமைப்பு. லக்னத்தை, லக்னாதிபதிய ராசிய மூன்றையும் குரு பார்த்தவர், அதனை அடுத்து தலை நல்லா இருக்கு, கால் நல்லா இருக்கு, கை நல்லா இருக்கு, அப்புறம் வயிறு மற்றதெல்லாம் நல்லா இருக்கான்றதை பார்த்துட்டு பலன். முக்கியமான சில விஷயங்கள் கரெக்டாக இருக்குது. நீங்கள் கேட்குறது ரொம்ப ரொம்ப பேசிக்கான கேள்வி. இப்போ நடக்க பரிவர்த்தனையில் நேரடியாக ஒன்றும் இல்லை, ஆனால் காரகம் வலுப்புறது நல்லா பார்த்துருக்குறேன், நல்லா பார்த்துருக்குறேன். காரகம் வலுப்புறது, ஆதிபத்தியம் ஒன்றுமே செய்யலை. அது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த வேலையைத்தான் செய்யுது. அதாவது பத்தாம் அதிபதி பன்னெண்டாம் வீட்டோடு பரிவர்த்தனை ஆகிறார்னா பன்னெண்டில் இருக்கிற பலனைத்தான் அவர் செய்கிறாரு, ஆனால் காரகம் வலுவாகுது. தெளிவாக பார்த்துருக்குறேன், காரகம் வலுவாகவே இருக்குது. இதை நான் நிறைய ஜாதகங்களில் உணர்ந்திருக்கிறேன், அதனால தான் அதை அடித்து சொன்னேன். காரகம் வலுவாகிறது, ஆனால் ஆதிபத்தியம் எந்த இடத்துல இருக்கோ அதனுடைய அமைப்பில் தான். ஆனால் சில விளக்க நூல்களில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, பரிவர்த்தனை அடைந்த கிரகம் தன்னுடைய பரிவர்த்தனையான பாவகத்தை செய்யணும். இல்லை 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 இல்லை. அதனால் இப்படிலாம் நீங்கள் நினைக்கவே வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையும் கடுமையாக ஆழமாக ஒரு நிலையில் ஒரு இடத்துல மட்டும் பலன் இல்லை, ஒரு இடத்த நீங்கள் பலனாக சொல்லி பண்ணவே முடியாது. அந்த இடத்த அப்படியே லக்னத்தை மறுபடியும் தொட்டு 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 வந்துக்கிறதுக்கும் பழைய இது மாதிரி அந்த நூல்களில் சொன்ன மாதிரி, இந்த நூலில் இந்த நூல் விளக்க நூல்களில் லக்னம் இப்படி இருந்தால் அது இருந்தால் அப்படி இருந்தால் அப்படிலாம் இல்லாமல், ஒட்டு மொத்தமாக ஒரு வால் கிளாக்கு 12 நம்பர் இருக்குது. 12 நம்பருக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன சக்கரம் அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்குது. வினாடி முள் இருக்குது, நிமிஷம் முள் இருக்குது, எல்லா முள்ளையும் சேர்த்து வச்சு தான் டைமை பார்க்குறோம். அதையே நம்ம ஜோசியத்தில் மட்டும் பார்க்க மாட்டேன்றோம். அவசரம், ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அனுபவம் வந்துட்டாலே நம்மளால் சொல்ல முடியுன்ற ஒரு இது ஒன்று. கண்டிப்பாக முடியும். நம்ம ஆன்லைன் வீடியோவில் பாருங்கள், ஒரு ஒரு ஆள் விளம்பரம் கொடுத்துக்கிறான், ஒரு பையன் 21 நாளாக தான் வீடியோ பார்க்குறானா, 50% பலன் சொல்ல ஆரம்பிச்சிட்டானா. ஜோசியமே என்னன்னு தெரியாதான், அவனே போட்டிருக்கான். ஜோசியமே என்னன்னு தெரியாது. 12 கிரகம் 9 கிரகம் 12 ராசி இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு யூடியூப் வீடியோ பார்க்க வந்தேன். உங்கள் வீடியோவை 20 நாளாக பார்க்குறேன், எனக்கு இப்போ 50% பலன் சொல்ல வந்துருச்சுன்னு போட்டிருக்கான். என்னத்த சொல்கிறது, சரி? ஆமாம், இல்லை அந்த ஆர்வத்தை பாராட்டணும். ஆமாம், ஆ வலுத்ததுனால தான் அவன் பார்க்குறான். 20 நாளாக இரு கரெக்டாக இன்றைக்கி போட்டிருக்கிறான். 21வது நாள் மாணவன், நேற்று 20வது நாள் மாணவன் போட்டிருக்கேன். டைமை கனெக்ட் பண்ணுறான். 20 நாள் தான் நான் உங்கள் வீடியோ பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி டைம் பொழுது போகவில்லையே என்று ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம்னு நான் வந்து 9 கிரகம் இதெல்லாம் பார்த்துட்டு யூடியூப்பில் யார்கிட்ட கற்றுக்கலான்ற போது உங்கள் வீடியோ பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருச்சு. 20 நாளாக உங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆமாம், எனக்கு இப்போ பலன் சொல்ல வந்துருச்சு, 50% பலன் சொல்கிற அளவுக்கு தேறிட்டேன். இப்போ ஆனால் சில பேரை நம்ப முடியாது, சுந்தரமூர்த்தி நாயனார் மாதிரி ஞானப்பால் குடித்தான்னு இருந்தால் என்ன பண்ணுறது.